வந்துட்டியா? சரி, இன்னைக்கு ஏன் அர்ஜென்ட்டா கூப்பிட்டேன்? அட பாவி, உனக்கு விஷயமே தெரியாதா? சரி விடு, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே அண்ட் ஸ்பெஷல் படம் போட்டிருக்காங்க. வாங்க தியேட்டருக்குள்ளே போய் படத்தை பார்ப்போம். தமிழ் கம்யூனிட்டியில் கேமிங் கேட்டகரியில் உள்ள பெரிய ஃபேமிலியாக கருதப்படுற ஜிடி ஃபேமிலியோடைய தலைவனுக்கு பர்த்டே. ஸோ இன்னைக்கு அவர் பற்றியான பல சுவாரஸ்யமான கதைகள் வாங்க பார்ப்போம். லெட்ஸ் ஆப் ஸ்கிரீன் ப்ளே. இந்த வீடியோவில் வரும் அனைத்து காட்சிகளும் நெஞ்சை உருக்கும்படி இருப்பதால் கையில் கச்சி பேத்து வைத்து மாறும் மிகவும் தான் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏனென்றால் அப்போதான் கண்ணீரிலிருந்து வரும் கண்ணீரை துடைக்க முடியும். ஸோ அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பட்டனும் அழைத்து விடுமாறு மிகவும் தான் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓகே அம்மா, நான் யாரு கூடயும் சண்டை போட மாட்டேன். நான் நல்லா படிப்பேன் அண்ட் படிச்சு முடிச்சு டைரக்டா வீட்டுக்கே வந்துடுவேன். பயமா? விக்கி இருப்பா, நான் வரேன். விக்கி இங்க பாரு, ஸ்கூலுக்கு போற, நல்லா படிக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி நீயும் டீ கடையில தான் வேலை செய்யணும். ஓகேப்பா, நான் நல்லா படிச்சு பெரிய ஆளா வருவேன்ப்பா. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கஷ்டப்படுற மாதிரி நான் கஷ்டப்பட மாட்டேன். ஏன்னா நான் தான் படிச்சு பெரிய ஆள் ஆயிருவேனே. அப்படிதான் கண்ணா, நல்லா படிச்சு பெரிய ஆள் வரணும். அதான் இந்த அப்பா அம்மாவுடைய ஆசைய. போய் படிச்சுட்டு வா கண்ணா. அம்மா, அப்பா, நான் வந்துட்டேன். அம்மா வா கண்ணா. இன்னைக்கு எப்படி போச்சு? என்னம்மா சொல்றது, கவர்மெண்ட் ஸ்கூல் பற்றிதான் உங்களுக்கு தெரியுமே. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறதே படிக்காமல் இருப்பது ரெண்டுமே ஒன்று தான். சொல்லி கொடுத்தா படிக்க முடியும், சொல்லி கொடுக்கலன்னா படிக்க முடியாது. டீச்சர்ஸ் வர்றாங்க, சொல்லி கொடுக்குறாங்க, சொல்லி கொடுக்காமலும் போயிடுறாங்க. என்னத்தம்மா சொல்ல அதெல்லாம். சரி விடுங்க, பரவாயில்ல. அவங்க சொல்லி கொடுத்தது வரைக்காவது படித்து நான் பெரிய ஆள் வருவேன். ஏன்னா நான் அப்போ மாதிரி கஷ்டப்படக்கூடாது இல்லைம்மா. இன்னைக்கு நம்ம நடத்தின வரைக்கும் போதும், மிச்சம் இருக்கிறதே நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். அண்ட் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்க இதுவரைக்கு படிப்போ ஒரு விளையாட்டு பிள்ளையாக படிச்சு வந்திருப்பீங்க. பட் இது காலேஜ் லைஃப், நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போகணும். ஓகே, சோ பாய், நாளைக்கு சந்திப்போம். என்ன மூ, எவ்வளோ நேரம் வெயிட் பண்றேன், போர் அடிக்குது. காலேஜ் லைஃபே பிடிக்கல, படிக்கும் தோண மாட்டேங்குது. கடுப்பாவதா மூ? நீ ஏன் விக்கி கவலைப்படுற? நான் தான் உன் கூட இருக்கல. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. புரியுது. உன்னை லவ் பண்றதுக்காக தான் இந்த காலேஜ்ல இருக்கேன். இல்லன்னா நம்மளுக்கும் படிப்புக்கு ரொம்ப தூரமாச்சு, உனக்கே தெரியுமே. I love you அம்மு. I love you too விக்கி. கடைசி வரைக்கும் உங்கூட தான் இருப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியா? Thank you so much அம்மு. நீ எங்கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி சரி, வா போலாம், டைம் ஆயிடுச்சு. ஓகே அம்மு, வா போலாம். லேட் ஆயிடுச்சு சார். சார் மே ஐ கம் இன் சார்? ஆ வா, பா உள்ள வா, வந்து உட்கார் வா. அப்புறம் பசங்களா, இன்னைக்கு நான் எழுத போறது எல்லாரும் அவங்க உங்க நோட்ல கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு எழுதுறது நான் நாளைக்கு கேட்பேன். அதே மாதிரி நேத்து நான் சொன்ன ஹோம்ஒர்க் எல்லாரும் முடிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் கேட்பேன். உங்கள்ல யாராவது ஒருத்தவங்க எந்திரிச்சு அது ஒப்பிக்கணும். ஸோ ஓகே, ஆல் ரைட். விக்கி எந்திரிப்பா, முன்னாடி வந்து நேத்து கொடுத்த ஹோம்ஒர்க் அப்படியே ஒப்பி வா. சார் சார்,
ஏன்டா பயப்படுற? இங்க பாரு, எல்லாரும் நம்ம பசங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ். சோ கூச்சப்படாம டெஃபினேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்க்கான ஆன்சர் ஒப்பிச்சிரு. போ. ஓகே சார். ஏ கம்ப்யூட்டர் இஸ் எ மிஷின் தட் கேன் பி இன்ஸ்ட்ரக்டட் டு கேரி அவுட் சீக்வென்ஸ் ஆஃப் அர்த்தமெட்டிக் ஆர் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி பி அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் மாடர்ன். என்ன சார் நீங்க ஃப்ளோவாகவே பேசுறல பையனுக்கு? இந்த பையனெல்லாம் முன்னேறிடுவானா? இந்த பையனெல்லாம் ஆன்சர் ஒப்பிக்கிறான். இதெல்லாம் வேற நான் கேட்கணும்னு எங்களுக்கு தலையெழுத்து சார். ஒன்றும் புரியல. ஐயோ ஆமல்ல, இவெல்லாம் வந்து ஒப்பிக்கிறான், இதை வேற நான் கேட்கணும். இதுக்கு நான் காலேஜுக்கு வராமலே இருப்பேன். சை, ஃப்ளோவாகவே பேசுறல. என்னடா இவெல்லாம்? சை விக்கு, நீலாம் எதுக்குடா படிக்க வர? ஒரு ஆன்சர் கூட உன்னால ஒழுங்கா ஃப்ளோவா பேச முடியல, ஒப்பிக்க முடியல. நீலாம் எதுக்குடா படிக்க வர? என்னோட அம்மு கூட்டிட்டு போற? உனக்குலாம் அவ்வளவு தெரியுமா? என்னோட அம்மு கூட நீ சுத்திட்டு இருக்க? என்ன கரெக்ட் தான், இது என்னோட லைஃப், என்னோட இஷ்டம். நான் தானே என்னை பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் உங்க மூஞ்சிலேயே நான் முழிக்க மாட்டேன். நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், வா பேபி, நம்ம போவோம் இங்க இருந்து. என்ன விட்டு ஈஸியா போயிட்டேன் பரவாயில்ல, தப்பில்ல, போய்க்கும். ஆனா ஒரு நாள் உனக்கு புரியுண்டு என்னோட மதிப்பு. ஆனா அப்போ உனக்காக நான் இருக்க மாட்டேன். ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் நியூஸ் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரோல் சேனல். இதில் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்போம். ஸோ வெல்கம் டு யூ ஆல் நண்பா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஃபுடி சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்கரை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வகை. வணக்கம் நண்பா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை சூப்பர் கிங்குக்கும் இந்தியன் மும்பைக்கும் ஆக்சுவலி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷனும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி யாரும் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா சென்னை கிரிக்கெட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம் டு யூ ஆல். ஸோ யூடியூப்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷனும் நம்மளுடைய இன்னைக்கு டெக் நியூஸ் சேனலில் கொடுக்கப்படும். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னமா ஆச்சு? ஏன் எல்லாரும் இங்க நின்னுகிட்டு என்னமோ வேடிக்கை பாக்குற மாதிரி? ஆக்சுவலி என்னதான் நடக்குதுங்க? ஏய் வந்துட்டடா, வெட்டி போயிரே. கேமரா வச்சிட்டு நீ எங்க கண்ணு சுத்திட்டு பெரிய பெரிய நடிகர் நினைப்போ. உன்னால நீ கொளங்க எல்லாம் கட்டி போயிட்டாங்க. கேமரா வச்சு சுத்திட்டு எங்க பசங்க கிட்ட கேட்டிட்டு போடா. அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணு. அம்மா அப்பா இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இவங்க அப்பா அம்மா அம்மா யோ, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா?
ஒருத்தர் நல்லா இருந்தா உங்களுக்குலாம் பிடிக்காது. அது என்ன சொன்னீங்களே, என்னால தான் இந்த ஊரோட மானமெல்லாம் போகுதுன்னு நான் காப்பாத்துறேன். ஆமாயா, இப்படி சொல்லும் போது யாரோ எதுவும் கேட்காதீங்க, அப்படியே போய்க்கோங்க. அப்புறம் என்ன வந்து பேசுறீங்க, வெட்டி பசங்களா போங்கடா. அப்பா அம்மா, அவங்க சொல்றதெல்லாம் எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ், அவங்கள வெட்டி பசங்க. ஆமாண்டா, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் வெட்டி பசங்க. நீ மட்டும்தான் பெரிய அறிவாளி தொழிலதிபர் அப்படிதானே? அப்பா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீச் கிடைச்சிருச்சுப்பா. நான் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்னா நிறைய பெரியால வந்துடுவேன்ப்பா யூடியூப்ல. அதுக்கு கொஞ்சம் செட்டப் பண்ணணும்ப்பா, லேப்டாப்லாம் வேணும்ப்பா. இப்போ லேப்டாப் வேணும்னா பைக் கடனுக்கு வைக்கலாம்ப்பா. ஆமாண்டா, இப்போ அது ஒன்று தான் கேடு. பைக் அடமான வச்சா நீ பெரிய ஆள் வந்துடுவியோ? இப்போ உங்கள பேசவே எனக்கு பிடிக்கல, என்னமோ பண்ணி தொலை. எனக்கு என்ன, நல்லா இருந்தா சரிப்பா தம்பி போ. ஓகேப்பா, தேங்க்யூ ஸோ மச்ப்பா. என்ன வேடிக்கை பாக்குறீங்க பாடாஞ்சேடி? வேலை வெட்டி இல்லாத வெட்டி பசங்களா? அண்ணா அண்ணா அண்ணா, என்னோட பைக்கை அடமான வைக்கணும்னா கொஞ்சம் காசு தேவைப்படுது அர்ஜென்ட்டா. ஸோ பைக்கை கொஞ்சம் பார்த்துக்கிட்டே எவ்வளோ கொடுப்பீங்களோ பாருங்க. நான் சரிடாப்பா தம்பி, பைக்கை பார்ப்பேன், எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த காசு நான் கொடுக்குறேன். ஓகே வா வா, வந்து பைக்கை காமி. ம், ஓகே அண்ணா, வாங்க அண்ணா வாங்க. இதோ பைக் உங்கள் வீட்டுக்கு கீழே தானே வச்சுருக்கோம். ஸோ பைக்கோட ஃபுல் பேப்பர்ஸ் எங்கிட்ட இருக்குண்ணா. பைக் அப்படியே பார்க்க நல்லா புதுசாக தானே அண்ணா? அண்ணா இதானா பைக், இதானா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஏப்பா தம்பி, பைக்கில் பார்க்க நல்லா தான் இருக்கு, புதுசாகவும் இருக்கு. பரவாயில்லையே, வண்டி ஸ்டார்ட்லாம் ஆகுது. சூப்பர் பைக்ப்பா, வேற லெவல்ப்பா. இந்த பைக்குக்கு ஒரு 30,000 ரூபா கொடுக்கலாம்ப்பா. 30,000 ரூபாவாண்ணா? அப்போ ஒரு லேப்டாப் வாங்க, எப்படி எப்படி பார்த்து அண்ணா. ஓகேண்ணா, ஸோ எப்போண்ணா காசு கொடுப்பீங்க? தம்பி நீ எப்போ பைக்கோட ஃபுல் பேப்பர் கொடுக்குறியோ அப்போவே 30,000 ரூபா உன்னோட கையில் நான் கொடுத்துருவேன். ஓகேவா? ஆ அண்ணா அண்ணா, பைக்கோட பேப்பர்ஸ் எல்லாமே இப்போ என் கையில் தானே இருக்குது. பைக்கோட டிக்கில் தானே இருக்குது, எல்லாமே ரெடியாக தானே இருக்குது. கொஞ்சம் காசு மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடப்பாவி, எல்லாமே கரெக்டாக வச்சுருக்க, ரெடியாக இருக்க, ஏதோ அர்ஜென்ட் போல் இருக்கு. சரி விடு, பைக் எப்போ திரும்பி வந்து வாங்க போகிறேன்? தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காசு கொடுக்கறதுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஒத்திக்கிட்டீங்க. இந்த உதவியை நான் என்றைக்குமே என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேண்ணா. இப்போ நீங்கள் கொடுக்க போகிற காசு வச்சு தான் நான் என்னோடய வாழ்க்கையை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் அதில் நான் ஜெயிச்ச ஒருத்த செகண்டே வந்து என்னோடய பைக்கை நான் வந்து வாங்கிப்பேன். பரவாயில்ல பரவாயில்லப்பா தம்பி, பரவாயில்ல. அண்ணா உனக்காக வெயிட் பண்ணுவேன். ஓகேவா? குட் லக் ஃபார் யுவர் நியூ கரியர்ப்பா. தேங்க்யூ அண்ணா. அம்மா அப்பா, நான் வந்து என்னோட பைக்கை அடமான வச்சு ஒரு 30,000 ரூபா காசை கொண்டு வந்துட்டேன்ப்பா. இந்த காசு வச்சு தான்ப்பா நான் இனிமேல் ஒரு புதுசாக செட்டப் கிரியேட் பண்ணிவிட்டு லேப்டாப் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய கரியர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். தம்பி, நான் சொல்கிறது எப்படியும் கேட்க மாட்டேன், நான் சொல்லவும் மாசப்படலை. இனிமேல் என்ன பண்ணணுமோ நீ பண்ணிக்கோ, எனக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் சும்மா இருங்க, எப்போ பார்த்தாலும் நம்ம புள்ளியை திட்டிக்கிட்டு இருக்கிறது. தம்பி இங்கே பாரு, இதுக்கு முன்னாடி நீ எப்படி வேலை பார்த்துட்டு இருந்தேங்கிறது எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் நீ எப்படி பார்க்க போகிறேங்கிறது நான் சொல்கிறேன் பாரு. வெற்றியோட திரும்பி வருவேன். அம்மா அப்பா, எனக்குன்னு தனி ஒரு அடையாளம், எனக்குன்னு தனி ஒரு பேர். நான் இனிமேல் வெட்டி பையன் இல்லைப்பா, எனக்குன்னு தனியாக வெளியில் நீங்கள் மட்டும் இல்லாமல் 1.5 லட்சம் பேருக்கு மேலே ஃபேமிலிஸ்கள் இருக்காங்க. என்ன வெட்டி பயனாக தானே இருந்தேன், இப்போ எனக்கு குடிக்கவும் ஆரம்பிச்சிட்டியா? குடிக்கிற மாதிரி என்னென்னமோ உளர்ற, ஒன்றும் புரியல. புரியுற மாதிரி சொல்லு தம்பி. ஐயோ அப்பா, உங்களுக்கு இன்னுமா புரியல? சரி இருங்க, புரியுற மாதிரி சொல்கிறேன். வெட்டி பயனாக இருந்த நான் யூடியூப்பில் இப்போ 1.5 லட்சம் பேருக்கு மேலே ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சுருக்கேன். இப்போ அது புரியுதா? ஒன்றும் விளங்கலை. சரி விடு, நான் கடைக்கு போகிறேன். எது எப்படியோ
நல்லா இருந்தா சரி. ஐயோப்பா, உங்களுக்கு இப்ப எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? சும்மா கேமரா வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு தருதல்ல மாதிரி சுத்திட்டு இருக்கேன்னு என்னால கரெக்டா ஃப்ளோவா பேச முடியாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்கள் என்னை அசிங்கப்படுத்தினாங்களே, இப்ப நான் பேசுறத நீ கேட்கறதுக்காக ஒரு கூட்டமே வெயிட் பண்ணுது. போட, சும்மா உளறிக்கிட்டே இரு. ஓகே, சூப்பர் சூப்பர், வீடியோ கரெக்டாக தான் எடிட் பண்ணியிருக்கிறோம், பரவாயில்லையே. வீடியோ அப்லோட் பண்ணிட வேண்டியதான். ஆனால் ஒன்று, இந்த லாக்டவுனில் ரெண்டு மூணு வீடியோ டெய்லி போடுறதுனால எனக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறாங்க, வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுது, சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படியே மெயின்டைன் பண்ணுவோண்டா விக்கி. நம்மளால் முடியும். நம்மளை வெட்டி பசங்கன்னு சொன்ன இந்த ஊர் மக்களுக்கு முன்னாடி நம்மளும் ஒரு ஆளுங்கிறதுக்கான அடையாளத்தை கிரியேட் பண்ணணும்டா. அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் ஹார்ட் ஒர்க் நிறையா பண்ணணும், அப்போது இன்னும் நிறையா ஃபாலோவர்ஸ் வருவாங்க. பாருங்க. என்னடா இது? தம்பி, எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. எவ்வளவு பெரிய கார் கொண்டு வந்து நீ பாட்டிட்ட, காசு எதுரா உனக்கு ஃபர்ஸ்ட்? எவ்வளவு தம்பி விக்கி, ஏதோ தப்பு எல்லாம் பண்ணலப்பா, ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறேன். ஐயோ அப்பா, ஃபர்ஸ்ட் நீ ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மா நீங்களும், உங்களை மாதிரி ஒரு நல்ல அம்மா அப்பா கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். இருங்க இருங்க இருங்க, இந்த ஊர் மக்கள்ஸ் என்னப்பா நீங்க எல்லாரும்? அன்னைக்கு நான் தருதலையா சுத்தும் போது என்னை பார்த்து சிரிச்சு வேடிக்கை பார்த்தீங்க. இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறேன், இப்ப கூட வேடிக்கை பாக்குறேன். என்ன, அன்னைக்கு வேடிக்கை பார்க்கும் போதே நான் கை கட்டி நின்றுட்டு இருந்தேன், நீங்க என்னை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு வேடிக்கை பார்க்கும் போது நீங்க கை கட்டி நிக்கிறீங்க, நான் உங்களை பார்த்து சிரிக்கிறேன். இதுதான் சார் வாழ்க்கை. இதுக்குதான் டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் எ கவர். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பா அப்பா, இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குல்லப்பா? அப்பா நீங்க கொஞ்சம் வண்டி ஓட்டுங்கப்பா, ஆசையா இருக்குப்பா. ஓகேப்பா, ரொம்ப பெருமையா இருக்குப்பா உன்னை என்னோட புள்ளின்னு சொல்லிக்கும் போது. அப்பா, அந்த ஒரு வார்த்தை போதும்ப்பா, வேற எதுவுமே வேணாம்ப்பா. அம்மா நீங்க நீங்க உட்காருங்கம்மா, வாங்கப்பா, அப்படியே மெதுவா மெதுவா வாங்கப்பா. சூப்பரா ஓட்டுறீங்கப்பா, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. உங்களை மாதிரி ஒரு நல்ல அம்மா அப்பா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த நிலைமையில வந்திருக்க மாட்டேன். அப்பா அப்படியே போய் என்னோட பைக்கை கொண்டு வந்துடலாம்ப்பா. வாங்கப்பா உட்காருங்க. அப்பா அப்பா பாருங்கப்பா, அப்பா 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 பாருங்கப்பா, என்னோட பைக்குப்பா, அப்பா என்னோட பைக் அப்படியே இருக்கு பாருங்கப்பா. இந்த பைக் தான்ப்பா என்னோட வாழ்க்கையை மாத்துச்சு. இது சொன்னா சத்தியமா யாரும் நம்ப மாட்டாங்க, எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க, பட் இதான்ப்பா நிஜமே. இருங்கப்பா, அவரை கூப்பிடுவோம். அண்ணா அண்ணா, என்ன ஞாபகம் இருக்கா அண்ணா? அண்ணா நான் தான் நான் இந்த பைக்கோட ஓனர் அண்ணா. தம்பி நீயா? என்ன தம்பி, ஆளே மாறிட்ட? அன்னைக்கு பார்க்கும் போது வேற மாதிரி இருந்த, இன்னைக்கு பார்க்கும் போது வேற மாதிரி இருக்க. ரொம்ப சந்தோஷம் சார் இந்த மாதிரி ஒரு புள்ளை கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருப்பீங்க. ரொம்ப கொடுத்து வச்சிருப்பீங்க. உங்க ஃபேமிலி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் சார். அண்ணா இந்தங்க, நான் மொத்த காசும் வட்டியோட முழுசா திருப்பி கொடுத்துறேண்ணா. என்னோட பைக் எடுத்துட்டு போலாம்ல அண்ணா? ஓகேப்பா ஓகேப்பா, உன்னோட நல்ல மனசுக்கு நீ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருப்பா. என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும், சரியா? தேங்க்யூ அண்ணா. அப்பா நீங்க கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வாங்க, நான் என்னோட பைக் எடுத்துக்கிட்டு வரப்பா. அப்பா
அப்பா ரொம்ப நாள் கழிச்சு என்னோட பைக் ஓட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்யா. நீ சந்தோஷமா இருக்கிறதப்பா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட சந்தோஷம் தான்ப்பா எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது போதும்ப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆனா இதை நான் சொல்லியா, நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறதுக்காக உழைச்சிக்கிட்டு இருப்போம். பட் நம்ம இங்க முன்னேறிடுவோனோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தடுக்கிறதுக்காக பல கூட்டங்கள் உழைச்சிட்டு இருக்கு. அதெல்லாம் பெருசா கண்டுக்காதீங்க. அவங்க அவங்க வேலை பாக்குறாங்க, நீங்க உங்க வேலை சாமியா செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். வெற்றி உங்களை தேடி வரும். என்னையா லைட்டா போட்டு விட்டீங்க? ஓ, படமே முடிஞ்சிருச்சா? இன்னும் பார்த்துட்டே இருக்கலாம் தான் தோணுச்சு. சரி வாங்க, நெக்ஸ்ட் ஷோ வருவாங்க, நம்ம வெளியே போய்க்கலாம். மாப்பிள்ள சூப்பரா இருந்துச்சு மாப்பிள்ள, வேற லெவல் மாப்பிள்ள படம். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு மாப்பிள்ள, சூப்பர் மாப்பிள்ள. ஆமா மச்சா, நீ சொல்றதுல 101% கரெக்ட் மச்சா. படம் சும்மா வேற மாதிரி. ஏன்னா தலைவர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கிறாரு. நம்மளும் நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், முன்னேற முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல மோட்டிவேஷன் ஸ்டோரியாக எடுத்துக்கலாம் மச்சான். சோ காய்ஸ், எங்கூட படம் பார்க்க வந்த என்னோட மூணு நண்பர்களுக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிச்சி போச்சாமா. சோ உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஹே வெயிட், கில்ட் பான் ஃபேமிலி சார்பாகவும் ஜிடி ஃபேமிலி சார்பாகவும் ஹாப்பி பர்த்டே டு யூ விக்கி ரவிச்சந்திரன் அட் ஜிடி அண்ணா. அண்ட் விக்கி அண்ணா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற அந்த கமெண்ட்டில் எங்களுக்குன்னு ஒரு தனி விதமான ஃபீலும் கிடைக்கும். அது மட்டுமே பார்த்தாது, எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டும் கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே டு யூ அண்ணா. அண்ட் காய்ஸ், நீங்கள் இந்த வீடியோ மட்டுமே பார்க்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜிடி ஃபேமிலிக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ, அவங்களும் பார்க்கட்டும். அண்ட் ஜிடி அண்ணோட இதண்டா வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் கிடைக்கட்டும். இன்ஸ்டாகிராமோடைய ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு இதே மாதிரி பல வீடியோஸ்கள் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அவ்வளோ செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பை பை காய்ஸ்.